நம்ம சென்னை மெரினா பீச்ல பஞ்சு மிட்டாய் வாங்கி சாப்பிட்றீங்களா? அப்ப முதல்ல இது கவனிங்க. இந்த பஞ்சு மிட்டாய்களை எடுத்து சென்னை கிண்டில இருக்கக்கூடிய ஃபுட் அனாலிசிஸ் லெபரேட்டரியில வச்சு ஆய்வு செஞ்சிருக்காங்க. இந்த ஆய்வு ஏன் நடத்தப்பட்டுச்சுன்னா, நமக்கு எல்லாருக்குமே தெரியும், புதுச்சேரியில பஞ்சு மிட்டாய்களுக்கு தடை விதிச்சிருக்கிறாங்க, குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்காதீங்கன்னு ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனும் குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க. இதன் அடிப்படையில தான் இந்த அனாலிசிஸ் வந்து நடத்தப்பட்டுச்சு கிண்டி லெபரேட்டரியில. இதன் மூலமா நிறைய விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. அது எல்லாத்தையும் தான் ஒன்னொன்னா நம்ம பார்க்க போறோம். முதலாவதா, ஃபுட் கலரிங் வந்து நமக்கு ஆபத்தா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த கேள்விக்குறியா நம்ம முன்வைக்கிறோம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபுட் கலரிங் அப்படிங்கிறதே எதுல இருந்து செய்யப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பா இது எல்லாமே அமிலங்கள் தான், கெமிக்கல்ஸ். அது மட்டும் இல்லாம பிளான்ட் பேஸ்ட் ஃபுட் கலரிங்கும் சிலது இருக்கு. இந்த மாதிரியான ஃபுட் கலரிங்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை அலோ பண்றாங்களா FSSAI அப்படிங்கிற அடுத்த கேள்வி எழுது. அப்படி பார்த்தோம் அப்படின்னா, FSSAI வந்து என்ன சொல்றாங்கன்னா, பிளான்ட் பேஸ்டு கலரிங்காக இருந்தாலும் சரி, இல்லைன்னா கெமிக்கல் பேஸ்டு கலரிங்காக இருந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டுமே ஃபுட்டில் ஆட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரெகுலேஷன்ஸ் அவங்க வச்சுருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கிண்டியில் இப்போ நடத்தப்பட்ட அந்த ஆய்வில் என்ன தெரிய வந்திருக்குன்னா, அந்த பஞ்சு மிட்டாயில் ரோடமைன் பி மற்றும் என்னன்னே தெரியாத, அதாவது அன்ஐடென்டிஃபைட் கெமிக்கல்ஸ் இருக்கிறது தெரிய வந்திருக்கு. ரோடமைன் பி என்ன அப்படின்னா, இதுதான் கேன்சரை உருவாக்கக்கூடிய அமிலம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க மருத்துவர்கள். இந்த ரோடமைன் பிங்கிற அமிலம் லெதர் இண்டஸ்ட்ரியில், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் குறிப்பிட்ட நிறங்களை கொண்டு வரதுக்காக பயன்படுத்தக்கூடிய அமிலம். இந்த ரோடமைன் ஒரு உணவு மூலமாக நம்ம எடுத்துக்கிறப்போ என்ன நடக்குது நம்ம பாடியில் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய உடல் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் ப்ரொடக்ஷன், இந்த ஆக்சிஜன் ப்ரொடக்ஷனை தடுக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆன்டி ஆக்சிடன்ட் டிஃபென்சஸை வந்து நம்மளுடைய செல்கள்லையும் திசுக்கள்லையும் இருக்கக்கூடிய அந்த டிஃபென்ஸை வந்து குறைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவில் இல்லாமல் அதிகப்படியாக ரொம்ப நாளாக ப்ரொலாங்டு யூஸாக இருக்கீங்க அந்த ரோடமைன் பீக்கு, ஏதாவது ஃபுட்டு மூலயமா நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த ரோடமைன் பீ வந்து நம்மளுடைய கிட்னி மற்றும் லிவர் டேமேஜு கூட வழிவகுக்கும் அப்படின்றது தான் மருத்துவர்களுடைய கூற்றா இருக்கு. இது மட்டும் இல்லாம நம்மளுடைய பிரெயின்ல இருக்கக்கூடிய ஸ்டெம் செல்ஸையும் அதே போல செரிபல்லத்தையும் கூட பாதிக்கக்கூடிய வகையில இந்த ரோடமைன் பி அமிலம் இருக்கு அப்படின்னு தான் குறிப்பிடுறாங்க. இதனாலதான் இது கேன்சர் செல்ஸ் மட்டும் இல்ல, இந்த மாதிரி பல்வேறு இம்பாக்ட் நம்ம பாடியில இருக்குங்கிறதுனால இப்போ இந்த ஆய்வு நடத்தி இருக்காங்க கிண்டியில இருக்கக்கூடிய ஃபுட் அனாலிசிஸ் லெபரேட்டரி. சோ இனிமே பஞ்சு மிட்டாய் வாங்கி நீங்களோ இல்ல குழந்தைங்களுக்கோ தருவீங்களா, யோசிக்கணும்.